चिंता मत कीजिए, गला काटने से भी मैं नहीं बोल दूंगी। जो काम देता है मेरे को भगवान होता है। इतना चल रहा है अद कोना पन्रन ओत्तिकिट्टु वेनिला कळ्त आड इरुक्कर मादिरी अर्थरवान पेसिक्कराव। ओन्नु पन्नलेंगरा இல்ல பண்றேங்கரா, திடீர்னு கழுத்தா இருக்கிறேங்கரா, ஒன்னும் புரியலையே. நாளைக்கு நாங்க யாரும் வீட்டுல இருக்க மாட்டோம். உஸ் சமய் கஹனே சோர் கி தரஹ கர் மே குஸ்கர் உஸே கதம் கர் தீஜியே, ஏகம் பக்கா ஹோனா சாஹியே. அச்சா தீக் ஹை, கதம் கர் தேங்கே. இப்ப என்ன சொல்றா? இல்ல ஸ்வேதா சொல்றா, எப்படி அவள முடிப்பீங்க, நாங்க வீட்ல இருப்போமே அப்படின்னு அவ சொல்றா. யார் இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டோட நைட்டா வெண்ணில கதைய பக்கவா முடிச்சிடலான்னு அந்த லேடி சொல்றா. அப்படியா? சத்தம் எது வெளிய கேட்டா ரிஸ்க் ஆச்சே, தப்பான பிளானா இருக்கே. ஆப் சிந்தா மத் கீஜியே, கதம் கர்க்கே ஜாவுங்கி. தன்யவாத், மே சல்தி ஹூன். முழு எபிசோடையும் Z5-இல் காணுங்கள். வெளியூர் ஜனனியும் கௌதமியும் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜை பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குப்பா. அதுக்கு நீயும் வந்தா நல்லா இருக்கும். திடீர்னு சென்னைக்கு போறதா சொல்றியாப்பா? அது ஒண்ணு லட்சத்தி ரைஸ்வில் ஓனர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்கு, அது நான் வருஷம் வருஷம் கலந்துக்கிற ஒரு மீட்டிங்கு, நான் போனதான் அது நல்லா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, கோயில் காரியம் நல்ல விஷயம், அது தடைபட வேண்டாம். நீ எல்லாத்தையும் கூட்டு போ சித்தி, சரியா? என்ன யோசிக்கிற சித்தி? இப்ப பாரு, நான் சென்னைக்கு போயிட்டு வந்தோடனே நம்மளும் சரியா திருப்பி கோயில் போயிட்டு வந்துருவோம். கோவில் விஷயம் தானே, எத்தனை வாட்டி வேணாலும் போகலாம். நீ கூட்டு போ சித்தி. சரிப்பா. கௌதம் தம்பி, நாளை காலையில எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி இருந்தேன். முத்தரசன் சென்னைக்கு போறதால நாம காலையில நேரமாவே கோயிலுக்கு போலான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, சரிங்களா? நான் வரைஞ்சிட்டேன் மேடம். உள்ள உங்ககிட்ட பேசணும். கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆகுது. இப்படி எல்லாரும் மச மச நின்னுட்டு இருந்தா எப்படி அண்ணே? வண்டியில எல்லாரும் ஏறிட்டாங்களா? எல்லாருமே ஏறியாச்சுமா. மருது கௌதம் மாப்பிள்ள, அதோ மாப்பிளையே வந்துட்டாரு. அப்புறம் கார்த்திக், ருத்ரா, வெண்ணிலா இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான். மத்த எல்லாரும் ரெடியா இருக்காங்கம்மா. ஏன்பா, பூஜை பொருள் எல்லாம் வண்டியில ஏத்திட்டீங்களா? கார்த்தி எங்க? மருது, அம்மா மருது, சீக்கிரம் வா, லேட் ஆச்சு. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்கப்பா. அண்ணே போய் எல்லாரும் வண்டியில ஏறுங்க. சரிம்மா. மருது பாப்பா. இங்க பாருங்கம்மா, சொன்னா கேளுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு துணையா வெண்ணிலாவும் வீட்டுல இருக்க போறா. அதனால நீங்க வர வேண்டாம். வெண்ணிலாவுக்கு துணையா நீங்க இங்கேயே இருங்க. அப்ப நாங்க யாரும் கோயிலுக்கு வர வேண்டாமா? வேண்டாமா,
கோயிலுக்கு சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் வராங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தானே வரணும். நாங்க பாட்டுக்கு பசிக்குதுன்னு ஹோட்டல் கடைன்னு போய்கிட்டு இருக்க கூடாது. அது நல்லாவும் இருக்காது. அதனால நீங்க எல்லாம் வீட்ல இருந்து ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வச்சா நல்லா இருக்கும். என்ன வேணிலா சொல்ற? சரிங்க அத்தை, நான் ரெடி பண்ணிடுறேன். நீ தனியா ஒண்ணும் பண்ண வேணாம். ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க வேலைக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கறேன். வெண்ணிலா, ருத்ராவை முத முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். நீ வராதால அவளும் வரமாட்டேன்னு அடம் பிடிப்பா. எப்படியாவது சமாதானம் பண்ணி அவளை அனுப்பிவே. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சித்திக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ என்ன பண்ற? கார்த்தி சித்தப்பாவோட கோயிலுக்கு போயிட்டு வா. ஜனனி அத்தை கூட வராங்க. இல்ல சித்தி, நான் போக மாட்டேன். நீ வராம நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, அப்பா கண்டிப்பா உன குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாரு. அதுக்காக தான் சொல்ற. சித்தி சொன்னா கேப்பல. நீ குடுகள் தானே? நீ கோவிலுக்கே வரமாட்ட. நான் மட்டும் போனா எப்படி? கார்த்தி, நான் சீக்கிரமா சமையல் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ருத்ராவை முன்னாடி கூட்டிட்டு போறியா? இவ்வளவுதானே? ஏ ருத்ரா, வாணம் போலாம். அண்ணி பின்னாடி வருவாங்க. நீ கண்டிப்பா வந்துடணும் சித்தி. அப்புறமா நீ என்ன ஏமாத்த கூடாது. கண்டிப்பா வந்துருவேன், ஏமாத்த மாட்டேன். நீ நட. சரி சித்தி, ஓகே. சமையல் ஆரம்பிக்க போறியா? நாங்க என்ன உதவி செய்யணும்? சொல்ல செய்யறோம். இல்லக்கா, எந்த உதவியும் தேவையில்ல. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கறேன். அத நான் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். சரி டிரைவர், வண்டியை திருப்புங்க, போய் எடுத்துட்டு வந்துடலாம். இருங்கம்மா, நான் வேற ஐடியா பண்றேன். என்ன கௌதம்? கார்த்திக், பைக் கொடுங்களேன். ஜனனி சாமிக்கு சாத்த வேண்டிய புடவைய மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாலாம். நானும் ஜனனியும் பைக்ல போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறோமே. அதுக்கு எதுக்கு ஜனனி? நீங்க பைக்ல உட்காருங்க, நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஜனனி கிட்ட சாரி எங்க வச்சிருக்கான்னு மட்டும் கேளுங்க. நீங்க போயிட்டு வாங்க, நானும் பாப்பாவும் கார்ல போறோம். ஆனாலும் ஒரு அண்ணனை இவ்வளவு அவமானப்படுத்த கூடாது. நம்ம கார்ல போலாம். கார்ல போங்க. ஜனனி பாத்து பத்திரம். கௌதம் பாத்து. வாங்க பாப்பா, உட்காருங்க உட்காருங்க. மாப்ள, பூஜை முடியறதுக்குள்ள வந்துருவீங்கல்ல? இவங்கயே திரும்பி வராங்க. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.